ஹலோ கைஸ், வெல்கம் டு டீன் வில்லேஜர். இன்னைக்கு நமக்காக ரெண்டு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க லுக்கானா பிராண்ட்லேருந்து. அவங்க என்னென்ன பொருட்கள் நமக்காக கொடுத்துருக்காங்கிறத அன்பாக்சிங் பண்ணி இப்போ பார்த்துருவோம். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணதோடையே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் லூர். என்னோட ஃபேவரட்டான லூர்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் லூர் தான் நான் சொல்லுவேன். அதே போல் லுக்கானாவில் ஒரு பெஸ்ட் லூர் நீங்கள் சொல்லுங்கன்றாலும் இந்த ஷ்ரிம்ப் லூரை தான் நான் சொல்லுவேன். 300 ரூபா பட்ஜெட்டில் ஒரே ஒரு லூரை வச்சு எல்லா வகையான மீனையும் நீங்கள் பிடிக்கின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லூரை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஷ்ரிம்ப் லூரில் பெஸ்ட்டு கலரை வந்து நான் சைடில் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு லுக்கானா டூமேக்ஸ் 8X பிரேடு 40 LB 100 மீட்டர் ஸ்பூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிரேடு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணதில்லை, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஹார்ட் லூர் நமக்காக கொடுத்துருக்காங்க. லுக்கானா ஃபால்கனு, ஜெயின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மேக்னம் 95 ஒரு லூர். இதில் ஃபால்கன் லூரை மட்டும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் நிறையா மீன் பிடிச்சிருக்கேன். மற்ற 2 லூரையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கமான பேக்கிங்கில் நமக்கு ஒரு ராட் அமைச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்னோட லுக்கானா டகுகானா ரெட்டு 8 ஃபீட் ராடோட டாப் செக்ஷன் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த டைம்லேயும் லுக்கானாலேருந்து எனக்கு வந்து டாப் செக்ஷன் அமைச்சிருந்தாங்க. டகுகானா ப்ளூட டாப் செக்ஷன் தான் எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த டாப் செக்ஷனை வச்சு தான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். இப்போ நமக்கு லுக்கானா பிடேட்டர் சால்ட் வாட்டர் சீரீஸ் 9 ஃபீட் ராடு கொடுத்துருக்காங்க. இதோட கேஸ்டிங் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 60 to 150 கிராம் வரைக்கும் கேஸ்ட் பண்ணலாம். லைன் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 20 to 40 LB கொடுத்துருக்காங்க. ராடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. ராடோட டாப் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 6 கைடு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கைட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் பிளாக் கலர் கோட்டிங் வரதுனால நமக்கு வந்து துருப்பிடிக்கிற சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. பாட்டம் செக்ஷன் பார்க்குறப்ப கிரிப்பு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கல் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய கிரிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரீல் சீட்டை பார்த்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கு. கிரிப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்மளை சப்போர்ட் பண்ணுற விதமாக லுக்கானாலேருந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நான் இந்த ராடை வச்சு ஒரு மீன் வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன மீனுங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ரீலு லூரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக்கில் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். மீன் ஸ்ட்ரைக் ஆகிற டைமில் நான் கோப்ரோ ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை நீங்களே பாருங்கள். என்ன மீன் தம்பி? குடுவா பிடிச்சிருந்தா பாருமா, சூப்பர் ரா தம்பி. என்ன இவ்வளோ பேர் குடுவா பிடிச்சிருக்க? ஆமா, ஒன்னே ஜூம் பண்ணி சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு.
சூப்பராக எத்தனை கிலோ அஞ்சு கிலோ இருக்குமா? ஒரு சூப்பரான கொடுவா மீன் தான் பிடிச்சிருக்கோம். இந்த மீன் கிட்டத்தட்ட வந்து 5 கிலோ 200 கிராம் இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஃபைட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான பேராமுட்டி லேண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு புது ராடில். இந்த ராடில் பிடிச்ச மீனோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.